தி ஜானகிராமன் எழுதிய மோகமுல் புதினத்தின் 11வது பகுதி. ஏண்டா பாபு, ஏண்டா இப்படி தெரிஞ்சுட்டுருக்க? புஸ்தகத்தை எடுத்து வச்சு வாசிடா போடா என்று சொல்லணுமேனு சொல்லிட்டு போயிடுவார். அவர் அப்போவே இப்படி இடம் கொடுக்காமல் நல்லா உதச்சிருந்தார்னா நான் இப்படி ஆகியிருக்க மாட்டேன். அம்மாவும் அதுக்கு மேலே சொல்ல மாட்டா. இன்றைக்கி என்ன நொந்து குளம் படலமாக இருக்குது? நாம் காலத்தை வீணடிக்கலையா? எது இப்படி உட்காந்து பேசுகிறது அவின்? இதை சொல்லலண்ணா. பின்னென்ன, நம்ம சீட்டு ஆடுறோமா, வெறுமனு அரட்டடிக்கிறோமா, ஊர் சுற்றுறோமா, விருத்தா பேச்சு பேசுகிறோமா? பேசுகிறத கூட நன்றாக படித்து நன்றாக உலகத்தை பார்த்து சிந்தனை பண்ணினப்புறம் செஞ்சால் நல்லது. நீ அப்படியெல்லாம் செய்கிற, நான் அப்படி செய்யலை. பாபு, இன்றைக்கி என்ன நீ சரியாக இல்லையே? சாப்பிட்டுட்டு வா, சினிமாவுக்கு போயிட்டு வருவோம். மணி என்ன ஆறுது? 6:30 இருக்கும். இப்போ முடியுமா? நான் இன்னும் சாப்பிடலை. சாப்பிட்டுட்டு 2வது இடத்துக்கு போவோம். கடை தெருவில் போகணும். அப்பா கடை தெருவில் ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு வர சொன்னார். அப்போ கிளம்பு. நான் கூட இன்றைக்கி கும்பேஸ்வரன் கோயிலுக்கு போகலாம்னு பார்க்குறேன். நாளைக்கு ஊருக்கு போயிட்டா அப்புறம் நவராத்திரி போயிடும். நீயும் வாயேன். நான் வரல, எனக்காக வாயேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு உனக்காகத்தான் நீ போகிறிய, நான் எதுக்கு? என்னமோ உன் சித்தமே ஆளாதி. எனக்கு நீ சொல்கிறது புரியலை. புரியாட்டா போகிறது. நான் என்னை காப்பாற்றிக்கணுமோ இல்லையோ? காப்பாற்றிக்கிறதா? சுவாமிக்கிட்ட இருந்தா? மனிதரிடமிருந்து. மனிதர்களிடமிருந்தா? மனிதரிடமும் சாமி காப்பாற்றுவார். வா, சுவாமிக்கு அந்த சிரமம் கொடுப்பானேன். நான் வரல. இருவரும் எழுந்து காந்தி பார்க்கின் வடமேற்கு வாசல் வழியாக பெரிய தெருவுக்கு வந்து நடந்தார்கள். அந்தி மயக்கம் மறைந்து விட்டது. ஆனால் இருள் கவிழ்ந்து விடவில்லை. வளர்ப்பிறையின் 7ஆம் மதியொலி லேசாக குங்குமப்பூ போட்ட பாலை போல தெருவில் நீலமும் மஞ்சளும் வெண்மையும் கலந்த ஒளிபரப்பாக விழுந்திருந்தது. கலகலவென்று பேச்சும் சிரிப்பும் பற்றுடுத்த பெண்களும் குழந்தைகளுமாக நடனமாடிக்கொண்டிருந்தனர். பெரிய தெரு கடைகளில் முன்புறங்கள் வர்ண விளக்குகளை ஏற்றி நவராத்திரி கொண்டாடி உலகத்தில் நடனமாடிய உல்லாசத்திற்கு பின்னணியில் தீட்டியிருந்தன. பெரிய தெருவில் பாதி தாண்டியதும் ஒரு ஜவுளி கடை பக்கம் திரும்பி, பாபு இங்கே தான் சமாச்சாரம் சொல்லணும், நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன். சாப்பிட்டுன்னு வந்துடுறியா என்றான் ராஜம். சரி, 9 மணிக்கு வரேன். ராஜம் கடைக்குள் நுழைந்ததும் பாபு மேற்கே நடந்தான். மக பிடிவாதக்காரன், கோயிலுக்கு வந்தால் என்ன, தன்னையே காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ? கோயிலுக்குள் வந்தால் மனசு அலைகிறது என்கிறான். பெண்கள் பக்கம்தான் கண் திரும்புகிறது. அப்படி கண் சாமியை பார்த்தாலும் மனசு பார்க்க மாட்டேன்கிறதான். சந்நிதியில் இரும்பு கிராதிக்கு அப்பால் நிற்கும் பெண்கள் பக்கம்தான் கண் போகிறதான். என்ன இருந்தாலும் ராஜன் ராஜன்தான். ஆழ்ந்து எதையும் சிந்திக்கக்கூடியவன். சும்மாவது தான் மனப்பூர்வமாக உணராத நம்பாத எதையும் சொல்ல மாட்டான். அவசியமாக பிடிவாதம் செய்கிறவனும் இல்லை. அப்பா அம்மாவிடம் அவனுக்கு நல்ல பரிவு பாசம் உண்டு. எது வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, 7வது மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட தவறுவதில்லை. அம்மா சீக்குக்காரி, முடியாதவள். அகாலத்தில் போனால் அவள் இவனுக்கு சாதம் போட்டு காரியத்தை முடித்து படுக்க போக 10 மணி ஆகிடும். அதற்காக தலை போகிற காரியமாக இருந்தாலும் 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிவிட தவறியதில்லை அவன். இவ்வளவு நன்றியும் பாசமும் நமக்கு இருக்கின்றனவா? அவனுடைய அப்பாவும் இடம் கொடுக்காமல் இருக்கிறார். இரவு 7 மணிக்கு போய் சாப்பிட்டு விட்டு வெள்ளிக்கிழமினால் 12:00 ஆகிறது ராஜம் வீடு திரும்ப. அவர் ஒன்றும் அதையெல்லாம் ஆட்சேபிக்கிறதில்லை. இவ்வளவு பொறுப்புடன் இந்த சின்ன காரியத்தை விடாப்படியாக நிறைவேற்றுகிற உறுதி கூட நமக்கு இல்லை. மோகமுள்ளின் 12வது பகுதி. நாளை